சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் நேரடி ஒளிபரப்பு சூரிய கிரகணம் இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலை 8:02 இந்த சூரிய கிரகணம் தொடங்கியதாக உலகெங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த நேரடி ஒளிபரப்பை காணலாம். வானளாவிய விண்ணை முட்டும் கட்டடங்கள் சூரியனே மறைக்கின்றன. இதோ இந்த பின்னணியிலிருந்து சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட். வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட்லேருந்து உங்கள் பிரேமாங்க. இப்போ சூரிய கிரகணம் தொடங்கிடுச்சுங்க. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 5 நிலையுடையது. சூரியனை நிலவு தொடும்போது அது ஃபஸ்ட்டு ஒரு நிலை, ஸ்பரிசம் சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இது முதல் நிலை. சூரியனுக்குள் முழுமையாக சந்திரன் செல்வது 2ஆம் நிலை. சூரியன் விளிம்பு பிரகாசிப்பது 3ஆம் நிலை. சூரியன் விட்டு சந்திரன் விலக தொடங்குவது 4ஆம் நிலை. சூரியனை சந்திரன் முழுவதும் விளங்குவது 5ஆம் நிலை. கங்கண சூரிய கிரகணத்தை புதுக்கோட்டையில் மட்டும் முழுமையாக கண்டுகளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து உலக நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், ஆர்வலர்கள் தமிழகத்தில் வந்திருக்காங்கங்க. சூரிய கிரகணம் குறித்து சாஸ்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய கிரகணம் தோன்றுவது முன்பாகவே வீட்டில் சமைத்தை வைத்த உணவு, தண்ணீர் போன்றவைகள் புல்லை போட்டு வைக்க வேண்டும். அப்போது தான் சூரிய கிரகணங்களால் ஏற்படும் கதிர்வீச்சுகளில் தோஷங்கள் நீங்கும். கிரகணம் முடிந்தவுடன் கடலில் ஸ்நானம் செய்ய வேண்டும். அருகில் கடல் இல்லாதவர்கள் வீட்டில் கல் உப்பை ஒரு கை நிறைய எடுத்து வாளியில் போட்டு தண்ணீர் ஊற்றி குளிக்கலாம். இதனால் தோஷங்கள் நீங்கும். கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் துவங்கி முடியும் வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கிரகண காலத்தில் நகம் கடிப்பது, நகம் வெட்டுவது மற்றும் தேவையில்லாத வேலைகள் உணவு அருந்துவது மற்றும் வேறு எந்த வேலையும் தொடக்கூடாது. ஜீரணக்கோளாறு ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா ஜீரணக்கோளாறு ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். கிரகணம் பார்ப்பது இந்த சூரியனை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாதுங்க. பார்த்தா நம்ம கண் பார்வை நிரந்தரமாக போயிடும். ஸோ அதனால் இதை பார்க்குறதுக்காகவே ஒரு கண்ணாடி இருக்குங்க. இந்த வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வந்து இதுக்காகவே தனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம நேராக பார்த்திங்கன்னா, அந்த சின்ன தொலை மூலிமா பார்த்திங்கன்னா, ஸோ அதிலிருந்து வர பாதிப்பு நம்ம கண்களை பாதிக்காது. ஸோ இதனால் இந்த சூரியனை பார்க்கும்போது ஸோ அதனால் ஏற்படுற நிழல் பூமியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பிரகாசிக்கோங்க. ஸோ நம்ம அறிவியலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை மையமாக வச்சுட்டு இந்த சூரிய கிரகணம் வந்து அதனால் ஏற்படுறது பார்வை டைரெக்டாக பார்க்கக்கூடாது. ஸோ இதனால் நம்ம கண் பார்வை வந்து நிரந்தரமாக போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க. வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட்லேருந்து உங்கள் பிரேமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் பற்றி பார்க்க போகிறோங்க. சூரிய கிரகணம் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த சூரிய கிரகணத்தை பற்றி 5 நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன் வந்து நிலவு தொடும்போது அது ஒரு நிலை, அதை வந்து ஸ்பரிசம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முதல் நிலை. சூரியனில் வந்து சந்திரன் முழுசாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா 2வது நிலை. சூரியனில் அதோட விளிம்பு பார்த்திங்கன்னா பிரகாசிப்பது, இது வந்து 3வது நிலைங்க. சூரியனை விட்டு சந்திரன் வந்து விலகிறது பார்த்திங்கன்னா 4ஆம் நிலை. இந்த சூரியன் வந்து சந்திரன்லேருந்து முழுசாக விலகிறது பார்த்திங்கன்னா 5வது நிலை. ஸோ இந்த மாதிரி 5 நிலை இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இது வந்து ஸ்பரிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தை பார்த்திங்கன்னா நம்ம நேராக கண்ணால் டைரெக்டாக பார்க்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் நமக்கு கண்ணோட பாதிப்பு வரும், இல்லைன்னா பார்வையே முழுசாக போயிடுங்க. இந்த கிரகணத்தை வந்து எப்படி பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா, இந்த கண்ணாடி வெல்டிங் பண்ணுவாங்க தெரியுங்களா, வெல்டிங் பண்ணும் போது அதுக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடி வழியாக சிறு துவாரம் மாதிரி இருக்கும், அதில் பார்ப்பாங்க. ஸோ அதை மாதிரி இதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியை வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாதாங்க அதில் டைரெக்டாக பார்க்கணும். இதில் பார்க்கும்போது நமக்கு கண்ணில் வந்து எந்த வித பாதிப்போ எந்த பிரச்சனையோ எதுவுமே வராதுங்க. அது தரையிலையோ இல்லை வேறு ஏதாவது வெள்ளை காகிதத்துலேயோ அந்த கிரகணம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வர்றது வந்து உங்களுக்கு தெரியுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதோட இது வந்து நல்லாவே கிளியராக தெரியும் உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கும்போது. புதுக்கோட்டையில் மட்டும் இந்த கிரகணம் வந்து முழுசாக தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. உலக நாடு அளவில் வந்து நம்ம சயின்டிஸ்ட் புதுக்கோட்டையில், நீங்கள் கேட்கலாம் நம்ம நாட்டில் ஏன் அந்த அளவுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைங்க. ஆனால் புதுக்கோட்டையில் ஸோ அங்கேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஸோ அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் வந்து முழுசாக நமக்கு காட்சி தருதான்.
ஸோ அதனால் இந்த புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க பாருங்கள் அந்த கிரகணத்தை நேராக டைரக்ஷனில். சூரிய கிரகணம் பற்றி வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கங்க, சூரிய கிரகணம் இது பண்ணும்போது நம்ம சமைக்கக்கூடாது, தண்ணியில் வந்து கையை இது பண்ணக்கூடாது, அதில் வந்து புல் தான் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இது அந்த காலத்துலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முதியோர்லாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகணம் நடக்கும்போது நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது காலையில் 8:09 11:19 வரைக்கும் இந்த கிரகணம் தொடங்கி முடியுது. ஸோ இது முடிகிற வரைக்கும் நம்ம ஏதோ தண்ணியோ வேறு எந்த இதுவோ நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த நேரத்தில் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரலாம். அதை கதிர்வச்சு அது வந்து தோஷம்னு சொல்லுவாங்க, அந்த நமக்கு உடம்புக்கு வந்து ஏதாவது நமக்கு ட்ரபிள் கொடுக்கும், அதனால் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் வெளியில் போகிறதோ வேறு எந்த வேலை பண்ணுறதோ பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்க, நகம் கடிக்கிறது, நகம் வெட்டுறது, வேறு அந்த துணி துவைக்கிறது. ஸோ எதுவும் எந்த ஒரு வீட்டு வேலையும் எதுவும் பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூட கூடாதுங்க. இதனால் அவங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்படும், வயிற்றில் இருக்கிற குழந்தைய வந்து அது பாதிக்கும்னு சொல்லுவாங்கங்க, வேறு ஏதாவது சின்ன சின்ன ட்ரபிள் வரும் உடம்பில். ஸோ இதெல்லாம் வந்து பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்கள்லாம் வந்து நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் இப்போ 8:09 ஆரம்பித்து 11:19 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுங்க. பண்ணலாம், மீறி நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு தாங்க அது கெடுதல். அதனால் நீங்கள் யாரும் வந்து நேராகவே சூரியனை வந்து பார்க்கக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்க அந்த வெல்டிங் கண்ணாடியை சொன்ன இல்லைங்களா, அந்த கிளாஸ் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து பாதிப்பு வந்துட்டு கண் பார்வையே போயிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரும் சூரிய கிரகணத்தை நேராக பார்க்கவே கூடாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரெக்டாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் 9:36 இந்த சூரியனுடைய தற்போதைய நிலவரம் இது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 5 நிலையானது தொடும் பொழுது முழுமையாக கருமையாகிடும். அந்த கருமையான நிலைமையும் பிறகு கருமையிலிருந்து விடுபடுகிற நிலைமையும் நேரடி ஒளிபரப்பாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம். இந்த லாங்கிடியூட் ஆட்டிடியூடுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்க சென்னை அம்பத்தூர் அந்த பகுதியிலேருந்து இதை ஒளிபரப்புகிறோம். மற்றும் எங்களுடைய செய்தியாளர்களில் குறிப்பாக கொடைக்கானல்லையும் தேனி மாவட்டத்திலையும் மிக சிறப்பாக தெரியுதுன்னு தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூரியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டைரெக்டாக பார்க்கக்கூடாது, இல்லை வெறும் கண்ணால் நம்ம நேராக பார்க்கக்கூடாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூரிய கிரகணம் இது ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். இவ்வளோ நாள் வந்துட்டு டிவி நியூஸில் அப்படி பார்த்தது, இன்றைக்கி நேராக பார்க்குறேன். நேராக என்னால் பார்க்க முடியுது, கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாயிட்டே இருக்குது. ஸோ சூரிய கிரகணம் அன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கால்வாசி ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட சாப்பிடக்கூடாது, ஏன்னா சாப்பிட்ற பொருள் டைஜஸ்ட் ஆகாது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கேள்விப்பட்டிருக்கோன்னா, இந்த சூரிய கிரகணம் நெக்ஸ்ட் 19 கழித்து தான் வரும், 2038. ஸோ இந்த இயர் வந்துட்டு யாருனாலையும் இத்தனை வருஷம் பார்க்க முடியாதவங்க இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக சூரிய கிரகணமாக பார்த்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 19 அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக கருமையாகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளால் பார்க்க முடியுது. இது சூரிய கிரகணம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கண் வந்துட்டு டேமேஜ் ஆகும், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்க்க முடியுது, அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா இருக்குது, கொஞ்சம் இருட்டாயிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1/2 hour வந்துட்டு ஃபுல்லாக டார்க் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டி பாருங்கள். இது என்னென்னா, மூன் வந்துட்டு சன்னை வந்துட்டு மறைக்கோங்க, நான் மிடில் ரீஜியனில் மறைக்கும் போது தான் அந்த டார்க்னஸ் வருது. ஸோ நல்லா இருக்குது, தயவு பண்ணி யாரும் கொடைக்கானலில் மட்டும் இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் மட்டும் ரொம்ப நல்ல பிரகாசமாக பிரைட்டாக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதை பார்க்க முடியும், முழுசாக நல்லா கருமையாகிறத பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்குங்க, நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அந்த ஏரியாவில் மட்டும் அவங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நம்ம சென்னையில் ரொம்ப அதிகமாக தெரியாதுங்க, ஆனால் இந்த வருஷம்தான் நமக்கு சென்னையில் நல்லா பார்க்க
முடியுதுங்க. வேறு வேறு எந்தெந்த பகுதியிலையோ நமக்கு தெரியும், இந்த வருஷம்தான் நமக்கு சென்னையில் வந்து இதை நல்லா பார்க்க முடியுது. ரொம்ப டைம் எடுத்து ஒரு 3 hours வரைக்கும் நம்மளால் இது பண்ண பார்க்கலாங்க. கொஞ்சம் நேரம் தாங்க இருக்கும் அந்த கிரகணம், உடனே போயிடும். ஆனால் இந்த வருஷம்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் இருக்குங்க, இதை பார்க்க முடியுது. இது இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், சாப்பாடு சாப்பிட்டோன்னா டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலில் ஏன் கிளியராக தெரியுதுன்னா, அது ஹில் ஸ்டேஷன்றதுனால எல்லாராலேயும் கொடைக்கானலில் நல்லா வியூ பண்ண முடியும். அந்த வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இன்னும் சென்னையிலையும் வந்துட்டு வியூ நல்லா வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டோன்னா டைஜஸ்ட் ஆகாது, ஸோ அது மாதிரி கண்ணுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது அந்த ரெண்டு விஷயத்துக்காக சூரிய கிரகணம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கலாம், பார்க்க முடியுது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பட் சாப்பாடு மட்டும் டைஜஸ்ட் ஆகாததுனால அந்த டைமில் சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா, மணி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 10 போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முழுசாக முழுமையாக வந்து உங்களுக்கு கருமையாகிடுங்க. அதனால் நீங்கள் யாரும் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து பயப்படாமல் வெளியில் வாங்க, வெளியில் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு இதுங்க நமக்கு. இதெல்லாம் நம்ம நேராக பார்க்க முடியாது, பல வருஷம் கழித்து இதை பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் யாரும் பயப்படாதீங்க, நேராக பாருங்கள். இதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா 2038 May 16 தாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சூரிய கிரகணம் தெரியும். ஏன்னா இந்த வருஷம்தான் நம்ம சென்னையில் இவ்வளோ நேரம், அதாவது 8:02 to 11:19 வரைக்கும் இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3 hours நமக்கு இது தெரியுதுங்க சூரிய கிரகணம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிட்டக்கிட்ட நம்ம டைம் நெருங்கிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுமையாக முழுசாக கருமையாகிடுங்க. இது வந்து நம்ம காசு கொடுத்தாலும் இதெல்லாம் நம்ம நேராக பார்க்க முடியாதுங்க. நம்ம டிவிலேயோ மொபைல்லையோ இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா தாங்க இதெல்லாம் இது இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நேராக பார்த்து நீங்கள் ரசிங்க. இது வந்து இயற்கையாக நடக்கிறது, வானவில் மாதிரி இதுவும் ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயங்க. அதனால் வெளியில் வந்து பாருங்கள், எல்லோரும் நேராக வந்து இதை லைவாக பாருங்கள். எடுத்துட்டு இருக்கேன், நம்ம எடிட் பண்ணிக்கலாம், மியூசிக் கொடுத்து